அன்புள்ள தமிழ் பாக்ஸோ நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி புத்தாண்டு பெயர்ச்சி பலன்கள் 2020. அன்புள்ள மகர ராசி நேயர்களே, செய்யும் தொழிலே தெய்வம் என்னும் பழமொழிக்கு ஏற்ப செயல்படக்கூடிய மகர ராசி நேயர்களே, எப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பற்றிய சிந்தனையில் மூழ்கியிருக்கும் குணமுடையவர்கள் நீங்கள். தொழில் பற்றிய சிந்தனையில் மூழ்கியிருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் நீங்கள். நீங்கள் உயர்ப்பே உயர்வு தரும் என்ற எண்ணத்தில் செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்கள். அதனால் பலவிதமான வெற்றிகளையும் அடையக்கூடியவர்களாக இருப்பீங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தூர தேசத்தில் சென்று பணியாற்றக்கூடிய தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா புரட்சிகரமான சிந்தனைகள் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இந்த 2020 வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் கடுமையான நெருக்கடிகளையும் சாதனைகளையும் எதிர்கொள்ள போகிறீங்க. இந்த வருடத்தை பொறுத்தளவு பலவிதமான சாதனைகளையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஆண்டு லாபத்தை சம்பாதிப்பதை முயற்சி செய்வதை விடவும் வந்து நல்லா நோட் பண்ணிங்க, லாபத்தை சம்பாதிக்க முயற்சி செய்வதை விட கையில் இருக்கக்கூடிய பணத்தை காப்பாற்ற முயற்சி செய்வதே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பானதாக அமையுது இந்த காலகட்டங்களை பொறுத்தளவு. இந்த 2020 இந்த 2020 மகர ராசி நேயர்களுக்கு எல்லாமே நன்மையாகவே அமையணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, எந்த விஷயத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக செயல்பட்டாலே போதும், உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிலைக்கக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான ஒரு சமயத்திலையும் எல்லாம் தெரியும் என்ற நினைப்பு ஏனோதானுங்கிற செய்யக்கூடிய செயல்களும் கூடவே கூடாதுங்க. செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிலே வந்து நேரம் தவறாமையும் ஒரு நேர்மையாகவும் இருக்குது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெற்றிகள் கிடைக்கும். எந்த ஒரு தொழிலை செய்யும் போதும் அதில் ஒரு நேர்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மகர ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா, மகர ராசி நேயர்களே, இதுவரைக்கும் பணியிடத்தில் தொடர்ந்த தோல்வியோ கண்ட மலை மனநிலை வந்து மாறி உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்பட தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. உதாசீனப்படுத்தினவங்களே உங்கள் உதவியை வந்து நாடிவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் உழைப்புக்கு பரிசாக வெற்றிகள் வர தொடங்கும் போது உழைப்பதிலும் தயக்கம் தடுமாற்றமோ தயவு செய்து கூடாது. வெற்றிகள் வருதே அப்படின்னு சொல்லி தன்னுடைய உழைப்பினுடைய டைமிங்கை குறைக்கக்கூடாது, கடுமையாக உழைங்க. மனசில் வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையும் வந்து தைரியம் அதிகரிக்கும். யாரோ செய்த தவறுக்கு நீங்கள் பழியேற்றிருந்த நிலை மாறக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது. இந்த சமயத்தில் வந்து சிலர் உங்கள் உணர்ச்சிகளை தூண்டி உபத்திரவத்தை தூண்டி அவங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு வந்து மாட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது, கவனமாக இருங்க. அதில் சிக்கி வந்து அசட்டு தைரியத்தோடு வேண்டாத நடவடிக்கைகளை ஈடுபடாமல் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். மேலதிகாரிகளுடன் பேசும்போது எந்த சமயத்திலும் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. அவங்க கோபமாக திட்டினாலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். உங்கள் வார்த்தைகளை துணிவை விட பணிவு அதிகமாக இருந்தால் வந்து உங்கள் அந்த வார்த்தைக்கு ஒரு செல்வாக்கு அதிகரிக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. உயர்வுகளும் வரும் சமயத்தில் உடன்பறிவையும் யாரிட பேசினாலும் வீண் அதிகாரமோ வெட்டி கோபமோ தயவு செய்து வேண்டாம். மேலதிகாரிகளால் பொறுப்புகள் அதிகரிக்கலாங்க, அவற்றில் எதையும் மூன்றாம் நபரை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். மற்றவங்க குறைகளை பெரிதிப்படுத்தி பேசுறது கூடவே கூடாது, அப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். மற்றவங்களை மட்டம் தட்டினா நீங்கள் தான் சிறுமைப்பட வேண்டி இருக்கும். அடுத்தவன் நாம் அப்படி பண்ணுறான்னு மட்டம் தட்டி தயவு செய்து பேசாதீங்க, உங்களுக்கு தான் அது ஒரு அசிங்கமாக இருக்கும். இதுவரைக்கும் வந்து வேலை தேடுவதே வேலையாக இருந்தவங்க கூட விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு வேலைகள் வந்து கிடைக்கும். எந்த வேலைக்கு போகிறதுன்னு தெரியாது. அதில் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றதாக இல்லைன்னு சொல்லி வருவதை வாசலோடு விரட்டிடாமல் அதில் எது உங்களுக்கு நல்ல ஒரு அக்செப்டடாக இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு நீங்கள் போகிறது தான் புத்திசாலித்தனமானது. இல்லை அப்படின்னா எதிர்காலத்து அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு அது ஒரு வளமையாக இருப்பதற்கு ஒரு உத்தரவாகம் இருக்குது. உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தளவு மகர ராசி குடும்பத்தில் வந்து இல்லத்தில் இனிமையான சூழல் உருவாகக்கூடிய இந்த புத்தாண்டு, வாக்கில் இனிமை இருந்தால் விசேஷங்கள் வந்து வீடு தேடி வரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறது. உறவுகளிடையே வந்து உரசல் வந்து தவிர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒற்றுமைகள் வந்து
அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய தடைகள் வந்து சுமூகமாக பேசிட்டீங்க அப்படின்னா அதெல்லாமே நீங்கி சுபிச்சங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா விலகி போன சொந்தங்கள் கூட உங்களுக்கு கூடி வரும். தேவையில்லாமல் அந்த முரண்டு பிடிக்காதீங்க. விலகினவங்க திரும்ப வர்ற சமயத்தில் இன்முகத்தோடு பேசுறது நல்லது. கோபம் முகமூடியால் மூடிக்கிட்டு மீண்டும் விரிசலுக்கு நீங்கள் வழி செய்திடாதீங்க. மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க, விட்டுருங்க. புன் சிரிப்போடு இருந்தால் மனப்புண்கள் எல்லாமே மறைஞ்சு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வருடங்களாக இருக்குது. இரத்த பந்த உறவுகள் இடையே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய் இருக்குது. உங்களுடைய வார்த்தைகளை அம்பாக செலுத்தாமல் அன்புனால் செலுத்துங்க. தேனான வாழ்க்கை கண்டிப்பாக இடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கிறது. வாரிசுகளால் பெருமைகள் சேரும். அவங்க வாழ்க்கையில் இருந்த கல்வி திருமணம் பணித்தடைகள் எல்லாமே நீங்கும். சுபிச்சங்கள் வரக்கூடிய சமயத்தில் உங்களுடைய குழந்தைகளை நீங்களே நம்பாமல் இருக்கிறது மட்டுமே கூடவே கூடாது. குழந்தைகளை நம்புங்க, அவங்களோட அறிவுரைகளை அன்பாக சொல்லுங்கள். தேவையற்ற சந்தேகம் மனதுக்குள்ளே எட்டி பார்த்தா உடனே அதை விரட்டிடுறதா உத்தமமான விஷயம். பெற்றோருங்கிற அதிகாரத்தை செலுத்தாமல் நண்பர்கள் மாதிரி ஆதரவாக பேசுனீங்க அப்படின்னா அனுசரணையாக நடந்து கொண்டால் வந்து அவங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். வாழ்க்கை துணையோட மன விட்டு பேசுறதும் வீண் சந்தேகம் சஞ்சலம் தவிர்க்கிறதும் நிம்மதியான வாழ்க்கைக்கு இது ஒரு நிரந்தர ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய இருக்கும். இந்த மகர ராசி நேயர்கள் வந்து வீடு மனை புதுப்பிக்கவோ புதிதாக வாங்கவோ சந்தர்ப்பம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துனால பெரும் பொருள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். லீஸுக்கு வீடு போனாலும் கூட கையெழுத்து போடுறதுக்கு முன்னால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து ஒப்பந்தங்களை தயவுசெய்து படித்து பாருங்கள். குடும்ப உறவுடலான வழக்குகளை வீணான பிடிவாதங்கள் பிடிக்காதீங்க, தயவுசெய்து விட்டு கொடுத்து போங்க. இயன்றவரை விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சுபகாரியங்களில் வீண் ஆடம்பரவை தவிர்த்துருங்க. நீங்களாக தேடி வரும் வாழ்க்கை துணையை விட பெற்றோர்களாக நிச்சயிக்கப்படுவதை ஏற்பதே உங்களுடைய எதிர்காலத்தில் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இல்லைன்னா பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் வந்து அவசரப்பட்டு எதிர்காலத்தை ஏமாற்றதை ஆக்காமல் இருக்கணுங்கிறது. பெற்றோரோ பெரியோருடைய அன்பான வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாவே அது கண்டிப்பாக அவங்களோட ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னா அது நல்லதாகவே நடக்கும். வருஷ தொடக்கத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது குளம் காக்க அவருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வேண்டாத புலம்பலையும் வீணாத தர்க்கத்தையும் ஒருபோது எந்த உரல்களையும் செய்யாதீங்க. அன்பாக இருந்துட்டு போங்க. எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து செய்யக்கூடிய தொழில் வந்து செழிப்பான வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த 2020 ஆம் ஆண்டு. முடங்கி கிடந்த தொழிலும் கூட முதலீடும் கூட திடீர்னு முடங்கி விட்டு போல செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். முடங்கி இருந்த இதுலையும் கூட பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லாபம் வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கிறது. இந்த சமயத்தில் நீங்கள் சோம்பல் பட்டு முடங்கினா முன்னேற்றமும் முழுமையாக முடங்கிடக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதனால் சோம்பலை தயவு செய்து விட்டுடுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அதை உங்கள் பேரில் தொடங்குறதை விட உங்கள் மேலே உண்மையான அக்கறை உள்ளவங்க பேரில் கூட்டாக சேர்ந்து ஆரம்பிக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் ஒரு நல்லது. அதே சமயம் ஆண்டினுடைய பிற்பகுதியில் அதற்காக நீங்கள் செய்யும் முயற்சிகள் கொஞ்சம் தாமதமானாலும் அதற்கு வந்து கண்டிப்பாக வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்காக கிடைக்கவில்லை என்பதற்காக குறுக்கு வழிகளை தேடினீர்கள் என்றால் நீங்கள் பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. வரவுகள் வந்து அதிகரிக்கக்கூடிய சமயத்திலே அதை முறையாக திருப்பி செலுத்துறது ரொம்ப ஒரு அவசியம். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி முதலியவற்றை உரிய காலத்துக்குள்ளே தயவு செய்து செலுத்திடுங்க. அயல்நாட்டு வர்த்தகத்தில் சட்டமீறல் கூடவே கூடாது. கூட்டு தொழிலில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு அரசியல் சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு அமைதியும் அடக்கமும் இருந்தால் உங்களுக்கு சீரான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கக்கூடியது இந்த புத்தாண்டு. நேரான செயல்களில் மட்டுமே ஈடுபட்டால் பதவி புகழ் பாராட்டு எல்லாமே கிடைக்கும். செல்வாக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் சமயத்தில் சொல்வாக்கில் ரொம்ப கவனமாக இருக்குது. இதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு தலைக்கணம் எடுத்துகிட்டு தயவுசெய்து ஆடாதீங்க. சின்ன சின்ன திட்டங்களாக இருந்தாலும் உங்களுடைய செயல்கள் எதையும் மேலிடத்துடைய உரிய அனுமதி பெற்று பிறகுதான் செயல்படுத்துறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. திட்டமிட்டு சட்டத்துக்கு உட்பட்டும் செயல்பட்டால் உங்களுடைய திறமைகள் உணரப்பட்டு மேலிடத்து பாராட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வருடத்தினுடைய ஆரம்பத்தில் தொடங்கும் நன்மைகள் பிற்பகுதியில் தொடரணும்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் மேலிடத்தை பற்றி விளையாட்டாக கூட தயவு செய்து இந்த கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது இந்த வார்த்தைகள்லாம் தயவு செய்து பேசாதீங்க. உடனிருப்போட வேண்டாத வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. செய்யாத தப்புக்கு வீண் பழி ஏற்க நேரிடலாம்.
பண்ணலாம். இரவு நேரத்தில் இந்த கேளிக்கை கொண்டாட்டம் நடக்க இடங்களுக்கு தயவுசெய்து போகாதீங்க. அது உங்களுடைய பேரை கெடுத்து உங்களுடைய பதவிக்கும் கூட ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது. தயவுசெய்து கேட்டுக்குங்க. அந்த அரசு பணியில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அரசு துறையினர்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் போல் அவங்களுக்கு பதவி, அவங்க என்ன நினைக்கிற டிரான்ஸ்ஃபர், இடம் மாற்றம், ஊதிய உயர்வு வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தே படிப்படியாக ஒன்று ஒன்றா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. உங்களை ஏளனம் செய்தவர்களே உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து வந்து உதவி கேட்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த சமயத்தில் பணிகளில் வீண் பரபரப்பும் கவனக்குறைவையும் தவிர்த்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமும் பாராட்டும் இந்த இடத்துல கிடைக்கும். ரொம்ப பொறுமையாக இருந்து இந்த வேலையை பாருங்கள். பொறுப்பாக ஒப்படைக்கப்படும் பணிகளை வந்து சுமையாக நினைக்காமல் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சவாலாக நினச்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பிற்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது உங்களுடைய மேலதிகாரிகள் அவர்களுடைய கண் பார்வையில் தான் நீங்கள் இருக்கீங்க, உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்கங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த மகர ராசி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர ராசி மாணவர்களுக்கு வந்து அவர்களுடைய மதிப்பெண்ணும் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். படிக்கிற சமயத்தில் கவனம் வந்து திசை திரும்பாமல் இருக்கிறது, களியாட்டத்தை தவிர்க்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு ஒரே நாள் சோம்பல் பட்டால் மறுநாள் சோம்பலும் அது கண்டினியூவாக தொடங்கும். அடுத்த நாள் அடுத்த நாளுங்கிறதுனால உங்களுக்கு பல விஷயங்களை படிக்க முடியாமல் ஒரு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. தினமும் வந்து வகுப்பில் படித்ததை வீட்டுக்கு வந்து எழுதி பார்த்தா போதும், எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு படிப்பை வந்து விரும்புகிறவங்க பெற்றோர் பெரியோருடைய ஆலோசனைகளை கேளுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி. நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க செல்கிறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக தான் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இந்த 2020 இருக்குது. இந்த மகர ராசி கலைப்படைப்பு துறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வரத் தொடங்குங்க. அதே சமயம் சிறியதை ஏற்பது மரியாதை குறைவுன்னு அதை விட்டால் பெரியதை பிடிக்கலாம்னு யாராவது சொன்னால் அதை நம்பி கையில் இருக்கிறதை கோட்டை விட்டுட்டா புதியதை தேடி அலைய நேரிடலாம் உங்களுக்கு. அதனால் எந்த வாய்ப்புகள் வருதோ சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு செல்வதற்குண்டான ஒரு 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 துருப்பு சீட்டாக இருக்கும் என்பதை நான் கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அனுபவம் மிக்கிறவங்க யாரையும் தயவு செய்து அலட்சியப்படுத்த வேண்டாம். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு தலைக்கணத்தை தயவு செய்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருடைய ஆதரவு கரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும். சிலரோட படைப்புகள் வந்து தேசிய அளவில் வந்து பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிட்டும். எதுக்கு உங்களோட தன்னடக்கத்தையும் ஒரு தலைக்கணத்தையும் தயவு செய்து விட்டுட்டீங்கன்னா எல்லாத்துடைய உங்களுக்கு ஆதரவுகளும் கிட்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மகர ராசி பெண்களுக்கு, இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த 2020 மனம் போல மகிழ்ச்சிகள் நிறையக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2020 இந்த புத்தாண்டு இருக்குது. வார்த்தைகளில் நிதானம் இருந்தால் வளமும் நலமும் ஏற்பட தொடங்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. வாழ்க்கை துணையவருடைய ஆலோசனைகளை அவசியமாக கேளுங்க. மனைவிகளே கணவன் என்ன சொல்கிறாருங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து பார்த்துட்டு செய்யுங்க. அவர் என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறேன் தயவு செய்து அந்த மாதிரி செய்யாதீங்க. வாரிசுகளுடைய நடவடிக்கைகளை அன்பால் திருத்துங்க. அவங்கள வந்து உங்களுடைய அதிகாரத்தில் தயவுசெய்து பண்ணாதீங்க. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும்போது அவசரமும் அலட்சியமும் இல்லாமல் பத்திரங்களை முழுமையாக படித்து பார்த்துட்டு கையெழுத்திடுங்க. அதை உங்களுடைய ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்கிட்ட காமிச்சு அதில் ஏதாவது வில்லங்க இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. லேட்டானாலும் தவறுகள் கிடையாது, பின்னாடி கஷ்டப்பட வேண்டியது வரும். ஆடை ஆபரணம் வாகனங்கள் எல்லாமே உங்கள் தகுதிக்கு ஏற்ப கண்டிப்பாக இந்த வருடங்களில் சேரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. வீடு புதுப்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமைக்க வீடை வந்து புதுசாக டெக்கரேஷன் பண்ணணும் மாற்றி அமைக்கணும்னா கண்டிப்பாக செய்யுங்க. அதுக்குண்டான பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கும். தடைப்பட்ட வந்து கல்யாணங்கள், உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள், குழந்தைகளுக்கு இல்லாமல் இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதுங்க அப்படிங்கிறதுக்காக தேர்ட் பர்சன் உங்கள் நட்போ உறவுகளோ உங்களுடைய அந்த பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி அது விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய இருக்குது. அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வரவே வராது. இந்த மகர ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெகு தூர வாகனத்தை ஓட்டி செல்லக்கூடியவங்க அவ்வப்போது வந்து கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு போகிறது ரொம்ப ஒரு அவசியம். ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் இடையில வந்து நின்று ஓய்வெடுத்துட்டு போகிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். தொலைதூர பயணத்தை வந்து பகலில் தொடங்குங்க, தயவு செய்து இரவில் போகாதீங்க. குடும்பத்துடன் ஒரே வாகனத்தில் செல்லும்போது தேவையில்லாத சுமைகளை எடுத்துகிட்டு போவதை தயவு செய்து தவிர்த்துடுங்க. இருசக்கர வாகனங்களை சார்ஜ் செய்யும் போதும் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. காரணம் என்ன, செல்ஃபோன் பேசிட்டு தான் பல பிரச்சனைகள் நடக்குது. கடவுளை போகும் முன்னாடி குலவு தெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கு
இது சிதறுக்காய் தேங்காய் உடைச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. இந்த 2020 மகர ராசி நேயர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே அமைய வேண்டும் என்றால், வருஷத்தில் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி வந்து பிள்ளையார்பட்டி திருத்தலம் சென்று கற்பக கணபதியை மனதார வணங்குங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து நன்மையாகவே நடக்கும். இந்த 2020 மகர ராசி நேயர்களுக்கு தீமைகள் எல்லாம் விலகி நன்மைகளையும் சந்தோஷங்களையும் பலவிதமான பண வரவுகளையும் கொடுத்து அவர் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று அந்த விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.